கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பெண்களுக்கு எத்தனையோ பிரச்சனையில இது ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை என்னன்னா குடல் இறக்கம் அப்படிங்கிறது குழந்த பிறந்துட்டு அவங்க வந்து தன்னை கவனிச்சிக்காமல் அலட்சியமாக இருந்திருப்பாங்க அல்லது குழந்த பிறந்த உடனேயும் நடந்திருக்கலாம் அல்லது பிறகு பிறகு கூட அதாவது பெண்கள் வந்து ஒரு குழந்தை பிறந்தாலே கொஞ்சம் ஆயிடுவாங்க அப்போது அவங்களே அவங்க கவனிச்சிக்கிறதுக்கு தன்மையை தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் ரெஸ்டடுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ரெஸ்டெடுக்க விடாமடியாத சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இல்லாம இருந்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட்ல முக்கியமானது என்னன்னா வெயிட்டை தூக்க கூடாது அந்த மாதிரி வெயிட்டை தூக்கும் போது என்ன ஆகும்னா அப்பதான் அந்த இதுக்கு வெளியில வந்துரும் அந்த கிர கர்ப்பப்பையிலேருந்து வர வாயிலேருந்து வர அந்த நோனின்னு சொல்லுவாங்க அதை அந்த மாதிரியான ஐட்டம் வெளியில் வந்துடும் வெளியில் வரும்போது தான் முதல்ல ஆரம்பத்துலையே அவங்க கவனிக்கணும் வர முக்கவே கூடாது அவங்களெலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க குழந்த பிறக்கும் போது ரொம்ப முக்கிடுவாங்க அந்த மாதிரி டைம்லேயும் அதனாலேயும் பின்னால் இந்த மாதிரி க கஷ்டங்கள்லாம் வரும் அதை மாதிரியும் இருக்கக்கூடாது இதெல்லாம் அதனால தான் அந்த காலத்துலலாம் குழந்த பிறந்தா நாற்பத்தெட்டு நாள் விலைக்கு வைப்பாங்க அவங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது தீட்டு அப்படின்னு சொல்லி அதை அப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணினா தான் அவங்கெல்லாம் ஒழுங்காக இருப்பாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே அதை கேட்டுட்டு பயந்துன்னு இருப்பாங்கன்னு இப்போ அதை மாதிரிலாம் யாருமே எதுவுமே தீட்டுங்கிற வார்த்தையே முதல்ல தெரியாமல் இருக்காங்க அப்படிலாம் அதில் எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் எல்லாமே நடந்துட்டு இருந்தது அந்த காலத்துலலாம் அதை வந்து விளக்கமாக சொல்லாமல் இருந்தது அவங்களுடைய தப்பாக இருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சின்ற பிறகும் அதை தப்பு பண்ணக்கூடாது இப்போ ஆனால் டாக்டர்ஸு சொல்லி தான் அனுப்புகிறா அதுக்கும் மீறி தாண்டித்தனமாக அவங்கவுங்க அந்த மாதிரி வெயிட்ட தூக்குறது நான் வந்து ஆணுக்கு நிகர அப்படி பெண் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் எதெல்லாம் உண்டோ அது மாதிரி பண்ணணும் எந்தெந்த டைமில் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும் ஆணுக்கு பெண் நிகர் தான் ஆனால் இந்த விஷயத்துலலாம் பலகணும் க கடவுள் வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக தராங்க ஆண்களுக்கு அதிகமாக இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம அதில் கவனமாக இருக்கணும் என்னதான் இருந்தாலும் அந்த டைமில் எந்த டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணுமோ அந்த டைமில் ரெஸ்ட் எடுத்த பிறகு தான் ஆணுக்கு பெண் நிகராக இருக்க முடியும் அது இல்லாமல் எப்போ வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது சரி இப்படிலாம் பண்ணிட்டீங்க இனிமேல் நான் சொல்ல போகிறது என்னென்னா வெயிட் எல்லாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவாள்லாம் கண்டிப்பாக இது நல்லா ஆனால் கூட வெயிட் அதிகமாக தூக்கவே கூடாது ஒரு குக்கரை கூட ஒரு அரை லிட்டர் குக்கர் ஒரு லிட்டர் குக்கர தூக்கலாம் ஆனால் அஞ்சு லிட்டருக்கு குக்கர் இருக்குன்னா பத்து லிட்டர் குக்கர் இருக்குன்னா அதெல்லாம் கூட கேஸ்லேருந்து பிடிச்சி தூக்கி முக்கி இறக்கி வைக்கக்கூடாது முக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லைன்னா அதை முக்கினாதான் தூக்க முடியும்னா அதை நீங்கள் தூக்கக்கூடாது அதுதான் பெண்களான நம்மளாம் என்னென்னத்துக்கு என்னென்ன தன்மையோடு இருக்கணுமோ அந்தந்த தன்மையோடு தான் இருக்கணும் இப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ எல்லாம் முடிஞ்சிருது ஆனாலும் நீங்கள் கவனக்குறைவாக எப்படியோ வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதை என்ன பண்ணணுன்னா அந்த மாதிரி தள்ளுறத உள்ளே அடக்கிறதுக்கு நம்ம வந்து இழந்த பழம் அந்த இழந்த பழங்கிறது வந்து பெருசு கூட இருக்குது அதை சாப்பிடக்கூடாது அதுக்கு பதிலாக நாட்டு இழந்த பழம்னு கேட்டு வாங்குங்க ஆனால் கிராமப்புறத்துலலாம் இது நல்லாவே கிடைக்கும் நான்லாம் ஸ்கூல் படிக்கிற காலங்கள்லாம் சாதாரணமாகவே எங்கள் ஸ்கூலில் எல்லாமே கிடைக்கும் நாங்கள்லாம் அதை வாங்கி சாப்பிடுவோம் இழந்த மரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ குஷி எங்களுக்குலாம் அதை உளுக்கி உளுக்கி சாப்பிட்றது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதான் அதாவது இதுக்கு வந்து இன்னொன்று ஒரு உதாரணம் சொல்லணும்னா முருகன் வந்து அவை கிட்ட கேட்டது தான் சுட்டக்கணி வேணுமா சுடாத கனி வேணுமான்னு கேட்டார் பார்த்தீங்களா அதை யாராலையுமே மறக்க முடியாது அந்த கனி தான் இந்த எலந்த பழம் அந்த வரலாறு புகழ்பெற்ற அந்த எலந்த பழத்தை தான் நான் அவங்கள சாப்பிட சொல்றேன் இதை என்ன பண்ணுங்க டெய்லி டெய்லி பத்து பத்து பழம் தினமும் சாப்பிட்டுட்டே வரணும் இதை தவிர என்ன பண்ணணும்னா இந்த எலந்த பழத்தை கொட்டையை எடுத்துடணும் கொட்டையை எடுத்துகிட்டு இது ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் பாருங்கள் ஏன்னா அதில் புழு இருக்கும் சின்ன ரொம்ப பழுத்த பழத்துலலாம் சின்ன சின்ன புழு இருக்கும் அதை பார்த்துட்டு அதை விளக்கிட்டு எடு வேறு ஒரு பழமாக எடுத்து சாப்பிடுங்க பார்த்து நல்லதா அந்த பழம் ஒரு பத்து பதினஞ்சுக்கு எடுத்துக்கோங்க அந்த கொட்டை இல்லாமல் எடுத்துகிட்டு பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு மூணு பூண்டு மூணு மூணு பூண்டு பல் மட்டும் போதும் அதையும் எடுத்து சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி இது மூணையும் நல்லா தொகையல் மாதிரி அரைச்சிடுங்க அரைச்சி வச்சுண்ட பிறகு அது கிட்டத்தட்ட உங்களுக்கு இவ்வளோ தான் வரும் அந்த அளவுக்கு வந்த பிறகு அதை ஒரு ப ஒரு டம்ளர் பாலை காய்ச்சிட்டு அந்த பாலில் இதை போட்டு கலக்கி குடிச்சிடுங்க இதை மாதிரி தினம் இதையும் குடிச்சிட்டே வாங்க அதுக்கு பிறகு உங்கள் விரலால் கையை நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் போகும்போது உங்கள் விரலால் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த மூணு விரலை வச்சு சுண்டு விரலும் கட்டை விரலும் வேண்டாம் அதை தவிர இந்த மூணு விரலை வச்சு அதை உள்ளே ந நல்ல லேசாக அமு அமைதியாக அழுத்தி விடுங்க அழுத்தி உள்ளே விடும்போது உங்கள் மூச்சையும் உள் மூச்சு வாங்கி இழுத்துக்கோங்க அப்படி இழுத்து அதை உங்களால் மேக்சிமம் எவ்வளோ தூரத்துக்கு கையை விரலை கொண்டு போக முடியுமோ அந்த அளவு வெட்டு அதை உள்ளே இழுக்கணும் நீங்கள் இதை மாதிரி இது இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே அந்த குடல் உள்ளே போயிடும் குடல் இறக்கமே இருக்காது அந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படியே உள்ளே போயிடும் அதுக்கு பிறகும் கொஞ்சம் நாளைக்கு இதை மாதிரி செஞ்சுட்டே வாங்க மூச்சையும் உள்ளே இழுத்து இழுங்க அந்த அந்த இடத்த இழுங்க அப்படி இழுக்கும்போதும் உங்களுக்கு சரியாகும் இதெல்லாம் வந்து ஓப்பனாக கேட்க முடியலையே சொல்ல முடியலாம் வருத்தமே படாதீங்க எங்கள் கேப்டன் டிவிக்கு இதை போல் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எழுதி போடுங்கள் நான் உங்களுக்கு பதில் வர எபிசோட்லலாம் சொல்கிறேன் கண்டிப்பாக கேட்டு அதை பயன்பெறலாம் மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்